Hello guys, welcome back to my channel Renu Ganesh Vlogs. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு அடுத்த ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் பக்கத்துல இருக்கிற ஒரு பிச்சாவரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல்னு வந்து பாத்தீங்கன்னா அலையத்தி காடுகள் இல்லைன்னா வந்து நம்ம மேங்க்ரூவ் காடுகள்னு சொல்லப்படுற காட்டு பகுதி இங்க இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு கீழே வந்து நிறைய தண்ணியெல்லாம் இருக்கும். இங்க நிறைய ஷூட்டிங் கூட நடந்திருக்கு. ஸோ இந்த அதிகம் வந்து ஷூட் பண்ணாத இந்த இடத்த போயிட்டு நம்ம போய் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். போட்டிங் போறோம். அது எப்படி போறது, இங்க என்ன ஃபீலாம் கலெக்ட் பண்றாங்க, எப்படிலாம் இருக்குங்கிறத ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம கணவன நேரம் இங்க பாருங்க, எவ்வளவு மழை வர்றதுக்காக காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அங்கதான் இருக்கு பிச்சாவரமும். மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. சாரி, சாத்தி விட்டேன். ரொம்ப மழை அதிகமாயிடுச்சு. கைஸ், டே செகண்ட் இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு வானம். கைஸ், இப்போ வந்து நம்ம பஸ்ஸை விட்டு வந்து இறங்கிட்டோம். இங்கே இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா சில பஸ்ஸு வந்து பிச்சாவரம் அந்த எண்டு வரலையும் போவோம், அந்த போட்டிங் நடக்கிற அந்த இடத்து வரலையும் போவோம், ஸ்பாட் வரலையும் போவோம். சில பஸ் வந்து இங்கேயே பிச்சாவரம் அந்த மெயின் டவுன்லேயே இறக்கி விட்டு போயிடுங்க. அப்போ வந்து நம்ம இந்தமாரி ஆட்டோ எடுத்துகிட்டு போனோம். ஆட்டோ வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு போனால் இல்லைன்னா நம்ம வேறது கம்ப்ளைண்ட்டாக கூட நம்ம ஆள்ஸ் எடுத்துகிட்டு போனால் ஆட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த வழியாக என்டர் ஆனோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எப்போ ஒரு பாருங்கள், கார் பார்க்கிங் இருக்குது. இங்கே வந்து மெயினே வந்து போட்டிங் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள், அந்த இடத்துல வந்துட்டு மேலே அது ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கே மேலே ஏறி போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சி வியூ ப்ளஸ் வந்து இந்த காடு எல்லாத்தையும் பார்க்கலாம். போட் கீழே போகிறது எல்லாத்தையும் விசிபிளாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அங்கே வந்து ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து படகு இல்லம். இங்கே தான் நம்ம டிக்கெட் வந்து வாங்கணும். அந்த டிக்கெட் வாங்குகிற அந்த பிளேஸை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஓகே, ஆக்சுவலாக இதுதான் கவுண்டர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து 1 கிலோமீட்டருக்கு வந்து 400 ரூபாய், 1 மணி நேரம் 400 ரூபாய், 6 பேருக்கு 600 ரூபாய். இதே வந்து 8 பேர் கூட போகலாம். 2 கிலோமீட்டர் இதுன்னா உள்ளே போகும். அது வந்து 1800 ரூபாய் போட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்ருக்காங்க. ஒருத்தவங்க வந்து நம்ம ஆக்சுவலாக நான் சோலோவாக வந்தேன். இன்னொருத்தவங்க வந்து நம்ம ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நானும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால அவங்க வந்து இங்கே நமக்காக டிக்கெட் எடுக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுற அந்த இடம், இங்கே வந்து நம்மளுக்கு லைஃப் சாக்லேட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுற அந்த இது தான் இந்த இடம். இந்த போட்டில் தான், இந்த துடுப்பு படகுல தான் நம்ம இப்போ போக போகிறோம். நமக்கு உண்டான அந்த டிரைவர் இன்னும் வரல. டிரைவர் என்ன வந்துட்டாருன்னா வண்டியை எடுத்துகிட்டு போயிடலாம். அதோ தெரிந்து பாருங்கள், அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இப்போ. ஈகர்லி வெயிட்டிங். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் போயிருக்கேன். இல்லை இல்லை, அது இறங்கும் போது அப்படிதான் இருக்கும். இதானா? ஆ, பாய், யாருமே இல்லை, சும்மா காட்டுறேன்.
அங்க எத்தனை மணி நேரம் நிப்பாட்டுவீங்க? அங்க ஒரு இடத்துல நிப்பாட்டுவீங்களா? நிப்பாட்டு போட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படியா? அந்த ஒரு காட்டுக்குள்ள நிப்பாட்டுவாங்கன்னு சொன்னாங்க. போட்டு போயிட்டு வந்துட்டு வந்துட்டு இந்த போட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். சரி, போட்ல உட்காந்து போயிட்டு இருக்கோம். இப்போ இங்க வந்து நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த லாக் மட்டும் தான் நமக்கு ஒர்க் ஆகலை, மற்றபடி இது எல்லாமே சேஃபாக தான் இருக்குது. இங்கே வந்து மார்னிங் வந்து 9:00 ஈவினிங் வந்து 6:00 வரலையும் உண்டு. பட் இங்கே வந்து இப்போ சண்டேஸில் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதனால நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி நமக்கு பின்னாடி வந்து மோட்டார் போட்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம போகிறது வந்து துடுப்பு போட்டில் போகிறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து 1 hour டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களா தெரியாது. ஒரே வகையான செடியா இல்ல வேற வேறையான? அப்படியா? ஆனா இப்போ இந்த இதுக்கு இந்த செடிக்கு கீழே தரையா இருக்கும் இல்ல அங்கேயும் தண்ணி தான் இருக்கா? உள்ள தரையா இருக்கும். இது வந்து தண்ணி. அது தீவு மாதிரி இருக்கும் உள்ள. இது வந்து அப்படியே தண்ணி தான் பாடியே வந்துட்டே இருக்கு தாவரம். ஓகே ஓகே. தாவரம் தான் தண்ணி எடுத்து வந்துட்டு இருக்கு. இதான் ஃபைனலா அலையாத்தி காடு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. இந்த டீ ஆத்தி சாப்பிடுற மாதிரி கடல் அலைகள் ஆத்தி இருக்கு. திருக்கல் வியாபாரம் தடுத்துரும். உள்ளுக்கு ரெண்டு அப்படியே இது இருக்குல்ல வேகத்தை குறைச்சிடும். அதான் அலைனாங்கிறது வேகத்தை குறைக்கிறது. இப்போ பயங்கரமா இருக்கு. இல்ல ரொம்ப ஓரா இருக்கு. பின்னால முடிக்க வந்தது அங்க பாருங்க பாம்பு தானே அது? இல்ல இல்ல தலையை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மழை பெஞ்சு இதனுடைய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகுமாண்ணா இது வாட்டர் லெவலே? மழை தேர்ந்த மாதிரி ஒரு 5 மணி நேரம் பெஞ்சதுன்னா ஒரு 1 அடி தண்ணி மேல வரும். ஒரு 2 மணி நேரம் பெஞ்சா 6 அடி வரும். அப்படி வித்தியாசம். ஓகே ஓகே. சரி, நான் இந்த தண்ணி வந்து கடல்ல இருந்து வருதா இல்ல நதியில ஆத்துல இருந்து வந்த தண்ணியா? இது ஃபைனலா அந்த தாவரம் கடல் தண்ணி வர தாவரம் தான். அத கடல்ல இருந்து இங்க வர வந்திருக்கு அந்த தண்ணி. இது வளருது ஃபைனலா கடல் தண்ணி வர தாவரம் தான். அது தண்ணி தண்ணி எங்க இருந்து வருதுன்னு கேக்குறாங்க. கடல்ல இருந்து வருது. அதுதான் கேக்குறேன். சொல்றேன் எங்க இருந்து வருது. 6 வர 6 ரிட்டர்ன் போயிட்டே இருக்கும். இப்ப வந்து மழை தண்ணி காவேரி வடிகால் தான் கடல் நோக்கி போட்டு அதிகமா மழை தண்ணி தான். கைஸ் எங்க தெரியுதா உங்களுக்கு அந்த சைடு தான் நம்மளுக்கு கடல் இருக்கு. இப்போ நம்ம இந்த வழியா இந்த பேக்ல இருந்து அப்படியே வந்துட்டு இருக்கோம். அந்த பக்கிங்காம் கால் இது வந்து ஆந்திரா வரைக்கும் போவோம். எதுனா ஆந்திரா வரலி போது இந்த கால்வா பக்கிங்காம் கால்வா? ஆஹா. கைஸ் இப்ப நம்ம ரொம்ப உள்ள போறோம். உள்ள எல்லாத்தையும் காட்டுறேன். சிதம்பரத்துலேயே அந்த மாதிரி போறான். பெட்ரோல் கம்மியா இருக்காச்சு வச்சிருக்க பெட்ரோல் வாடகை பெட்ரோல் நின்னால இது பாத்துங்க ஒரே மரம்தான். 10 கிளைகள் இருந்தீங்கன்னா 500 விழுதுகள் கீழே விடும். கோயில அடிச்சாலும் ஆனா அந்த கீழே விழுது அது போய் வேற ஆயிடுமா ஆலமரம் மாதிரி? ஓகே ஓகே. அது வந்து மூடிப்ப நேஷா போயிடும். ரைட் ரைட் நேஷா கீழே.
கைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா துப்பரிவாளன் அந்த மூவி எடுத்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட் தான் இது. அது தாண்டி இன்னும் நம்ம உள்ளுக்குள்ள போக போறோம். இல்ல போறோம். அனகொண்டா வர போறோம். அனகொண்டா. ஓ இதுக்குள்ளையா? கைஸ் நம்ம இதோ இந்த ஓட்டக்குள்ள தான் போக போறோம். அமேசிங்காக இருக்கு. நம்ம கூட வந்த நம்ம நான் வந்து ஷேர் பண்ண அந்த கப்பல் தான் பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஸோ அண்ணா வந்து பின்னாடி போயிட்டாரு. நான் முன்னாடி இப்போ நான் தான் ஓட்டிட்டு போகிறேன். இது கீழ வந்து சேரதானா இருக்கும். சேரதானா நீச்சல் அடிக்க தெரிஞ்சா நீச்சல் அடிச்சுட்டே கூட வரலாம். நடந்தே போலாம். நடந்தே போலாம். ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து வெளியே போக போகிறோம். இது வந்து இந்த இதை தாண்டினோடனே நம்ம அவுட்டை அப்படி அவ்வளோதான் இன்னும் ஒரு 100 meters தான் அப்புறம் நம்ம போய் ரீச் ஆகிடுவோம் கரையை. ஓகே இந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே 1 hour போனதே தெரியல, டைமிங் போனதே தெரியல, நான் வீடியோ எடுத்த மாதிரி தெரியல. அப்படியே அந்த வேல ஃப்ளோவில் அப்படியே நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ என்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான சூப்பர் சூப்பரான ஒரு பிளாகில் அடுத்ததில் நம்ம மீட் பண்ணலாம். அதுவரை பாய் பாய் செல்பப்பா. ஓகே கைஸ் பாய்.